இந்த பூமியில் உள்ள நிலப்பரப்பு முழுவதும் ஏன் நீரிலும் கூட வாழ்ந்து உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் வாழ வழி செய்வது தாவரங்கள் தான். தொழில் தளத்தின் அடித்தளமாக விளங்கும் பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் போன்றவைகள் பில்லியன் வருடங்களுக்கு முன் வாழ்ந்த தாவரங்களின் பச்சையமே ஆகும். வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து மனித இனம் தாவரங்களை மூலிகைகளாகவும் உணவாகவும் பயன்படுத்தி வந்திருக்கிறது. மருந்துக்கு விருந்துக்கு என்று தாவரங்களை வகை செய்த மனிதன் தன் தேவைக்கு ஏற்ப பல வடிவங்களில் பொருட்களாக மாற்றி வந்துள்ளார். இப்படி மனித வாழ்க்கைக்கு மட்டுமல்லாமல் அனைத்து உயிரினங்களுக்கும் ஆதாரமாக இருக்கும் தாவரங்களை மரபணு மாறாமல் உற்பத்தி செய்யும் முறையே குளோனிங் தொழில்நுட்பமாகும். பழைய முறையில், அதாவது ஒட்டு மற்றும் பதியம் செய்யும் முறையில் உருவாக்கும் கன்றுகளை விட இந்த முறையில் உற்பத்தி செய்யப்படும் கன்றுகள் சிறந்ததாகவும் பாரம்பரிய இயல்புகளோடும் இருக்கும். இத்தகைய தொழில்நுட்ப முறையை கையாள்வதன் மூலம் நர்சரி வைப்பது, பண்ணை காடுகள் வைப்பது மற்றும் மரம் சார்ந்த தொழில் செய்து லாபம் அடையலாம். வணக்கம் நேயர்களே, நிமிர்ந்தனல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தொழில் போட்டிகள் நிறைந்த இக்காலகட்டத்தில் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் உருவாகி கொண்டிருக்கும் தருணத்தில் யாவரும் அறிந்திடாத மினி குளோனல் டெக்னாலஜி என்று அழைக்கப்படுகிற நாற்று வளர்ப்பு முறைகளை பற்றி நம்மிடம் விளக்க வந்துள்ளார் டாக்டர் ஆர். ஜூட் சுதாகர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அக்ரி ஃபாரஸ்ட்ரி. வணக்கம் சார். வணக்கம். இந்தியாவில் முதல் முறையாக மினி குளோனல் டெக்னாலஜியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கீங்க. விவசாய துறையில் இது ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. ஸோ இந்த மினி குளோனல் டெக்னாலஜியை பற்றி மக்களுக்கு விரிவாக சொல்லுங்கள் சார். நேரில் அனைவருக்கும் இந்த மினி குளோனல் டெக்னாலஜி பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஐயன் திருவள்ளுவரோட ஒரு திருக்குறளை நான் கோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மண்ணும் மழையும் மணி நீரும் அணிநிழற் காடும் உடையது அரண். அதாவது ஒரு நல்ல நாடு அப்படின்னாச்சுன்னா வளமான மண், தரமான குடிநீர், சுற்றி பாதுகாக்க மலைகள், இது மட்டும் இல்லை அணிநிலக்காடு, அருமையான காடுகள் அமைந்து தான் ஒரு சிறந்த நாடுன்னு ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அந்த வழியில் நம்ம இன்றைக்கி நம்ம நாட்டை பார்த்தோம்னா எவ்வளவு வனவளம் நம்மகிட்ட இருக்குன்னா 24.4% தான் இருக்குது. ஆனால் இதில் ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியாவுடைய வனப்பரப்பளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு அதிகரித்து கொண்டே தான் வருகிறது. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் பிறந்தது முதல் இறப்பு வரை மரங்களை நேரடியாகவோ இல்லை மறைமுகமாக சார்ந்து தான் வாழ்கிறோம். பிறந்ததுலேருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன். நம்ம டெய்லி தினசரி பயன்படுத்துகிற காகிதம், இது எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? பொதுவாக எல்லாம் மரத்துலேருந்து தான் வருது. காகித உற்பத்தி, காகித பயன்பாடு என்பது இன்றைக்கி கிட்டத்தட்ட 13 கிலோ, ஒவ்வொரு சராசரி இந்தியனும் ஒரு ஆண்டுக்கு 13 கிலோ காகிதங்களை பயன்படுத்துகிறோம். சரி, இறப்புக்கு போவோம். ஏழையாக இருந்தால் விறகு, கொஞ்சம் பணக்காரனாக இருந்தால் சந்தன மரம் போன்ற உயர் ரக மரங்கள். அதனால் பிறப்பிலேருந்து இறப்பு வரை மரங்கள் நம் கூடவே பயணிக்கின்றன. ஆனால் இந்த மரங்களை பற்றியோ, இந்த மர நாற்றுகளை உற்பத்தி பண்ணுவது பற்றியோ என்றைக்காவது நம்ம நினச்சிருக்கோம்னா மிக குறைவான அளவே நம்ம ஈடுபாடு கொண்டிருக்கிறோம். இங்கே நம்ம வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் பார்த்திங்கன்னா தொழிற்சாலை சார்ந்த, மரம் சார்ந்த தொழிற்சாலைகளோடு அவற்றுக்கு தேவையான நாற்று உற்பத்திகளை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் கடந்த 10-15 ஆண்டுகளாக செய்யப்பட்டு வருகின்றன. மரம் சார்ந்த தொழிற்சாலைகள்னு பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா காகித தொழிற்சாலை, தீப்பெட்டி தொழிற்சாலை, பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளைவுட் தொழிற்சாலை, ஒட்டுப்பலகை தொழிற்சாலை, இது தவிர தடிமரர் தொழிற்சாலை,
பென்சில் இண்டஸ்ட்ரி, பென்சில் தொழிற்சாலை, இதுபோல் பலதரப்பட்ட மரம் சார்ந்த தொழிற்சாலைகள் இன்றைக்கி நாட்டில் 24/7 இயங்கிக் கொண்டே தான் இருக்கின்றன. ஆனால் இவற்றுக்கெல்லாம் நாற்றுகள் அல்லது உபயோகப்பொருள் எங்கேருந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா வனங்களிலிருந்து வருகிறதான்னு பார்த்தா கிடையாது. இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய காப்பு காடுகள் அனைத்தும் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஏன்னா இப்போ இருக்கிற கிளைமேட் சேஞ்சு, இப்போ இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழ்நிலை பாதுகாக்கணும் அப்படின்னு ஆச்சுன்னா இருக்கக்கூடிய காப்பு காடுகளிலிருந்து எந்த ஒரு மரத்தையும் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்போ எப்படி இந்த மரம் சார்ந்த தொழிற்சாலைகள் பல இயங்கி கொண்டிருக்கின்றன என்றால், வனங்களை விட்டு மரங்களை வெளியே வளர்க்கக்கூடிய ஒரு கான்செப்ட் புதுசாக உருவாகியிருக்கா 2000 ஆண்டிலிருந்து. இந்த வனங்களிலிருந்து வெளியே ட்ரீஸ் அவுட்சைட் ஃபாரஸ்ட் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு கான்செப்டை உருவாக்கியதிலும், அவற்றுக்கான நாற்றுகளின் தேவையை பெருக்குவதில் ஆராய்ச்சி மூலமாக உதவியதிலும் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பங்கு மிக மிக முக்கியமானது. இது எப்படி முக்கியமானதுன்னு சொல்கிறேன்னா, இந்தியாவிலேயே 5 முக்கியமான மரப்பயிர்களில் ரகங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் நமது கல்லூரி. தைலத்தில் 2 ரகங்கள், சவுக்கில் 2 ரகங்கள், தைலத்தில் 1 ரகம், மலைவேம்பில் 2 ரகங்கள் என தொழிற்சாலைக்கு பயன்படக்கூடிய மரங்களில் தரமான நாற்றுகளை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த மினி குளோனல் டெக்னாலஜின்னு இவங்க சொன்ன ஒரு டெக்னாலஜி. இந்த மினி குளோனல் டெக்னாலஜிக்கும் மற்ற டெக்னாலஜி என்ன டிஃப்ரென்ஸ், ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கிறதா அப்படின்னாச்சுன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா தைலம் சவுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா விதை மூலமாக உற்பத்தி செய்வாங்க. ஜஸ்ட்டு விதையை தூக்கி தூவுவாங்க, நாற்றங்கால் படுக்கையில் விதை முளைச்சி வந்த பிறகு அதை எடுத்து அந்த பாலித்தீன் பைகளில் மாற்றி அதை கொடுப்பாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், உங்களையும் என்னையும் போல் பலவேறு வேறுபாடுகள் இருக்கும். கடைசியில் பார்த்திங்கன்னா விவசாயியோட தோட்டத்தில் 5 வருடங்கள் 6 வருடங்கள் கழித்து வளர்ந்து வரும்போது பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய மர மகசூலானது குறைவாக இருக்கும். இதில் தான் குளோனல் டெக்னாலஜியோட முக்கியத்துவம் அமைந்துள்ளது. விதை மூலம் மர நாற்றுகளை உற்பத்தி செய்வது என்பது கன்வென்ஷனல் டெக்னாலஜி, பழைய காலத்து தொழில்நுட்பம். இதில் நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது. என்ன அப்படின்னாச்சா, நாற்றுக்கு நாற்று வேற்றுமை நிறையா இருக்கும். இந்த நாற்றுக்கு நாற்று யூனிஃபார்மிட்டி இல்லாதனால என்னாகும் பார்த்திங்கன்னா, தோட்டத்தில் மரங்களாக வளரும்போது பார்த்திங்கன்னா அவற்றுடைய மகசூல் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா விவசாயிகள் நிறைய பேர், தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா விவசாயிகள் நிறைய பேர் மரப்பயிர் சாகுபடி செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம கல்லூரிக்கு வராங்க, வனக்கல்லூரிக்கு வராங்க. ஏன் வர்றாங்க? இந்த மர நாற்றுகள் தரமான நாற்றுகள் கிடைக்கும், இந்த தரமான நாற்றுகளின் மூலமாக மர மகசூலானது நல்ல முறையில் கிடைக்கும், அவற்றை விற்பனை செய்து சந்தையில் விற்பனை செய்வதன் மூலமாக அவர்களுக்கு லாபம் கிடைக்கும்ங்கிற ஒரே ஒரு குறிக்கோளோடு தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 விவசாயிகள் நிலங்களில் கிட்டத்தட்ட 70-75,000 ஹெக்டேர் பரப்பளவில் நம்ம கல்லூரியின் சீரிய முயற்சியின் 10-15 ஆண்டு கால சீரிய முயற்சியின் விளைவாக வனங்களுக்கு வெளியே மரங்கள் என்பது பறந்து விரிந்து காணப்படுகிறது. தமிழ்நாட்டில் 32 டிஸ்ட்ரிக்டில் 2 மாவட்டங்கள் தவிர அனைத்து மாவட்டங்கள் மீதி இருக்கக்கூடிய 30 மாவட்டங்களிலும் பார்த்திங்கன்னா நம்ம கல்லூரியிலிருந்து நாற்றுகள் பெறப்பட்டு அந்த நாற்றுகளானது மரங்களாகி அவை பல்வேறு தொழிற்சாலைகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு கொண்டும் வருகின்றன. இதில் இந்த விதை இல்லா தொழில்நுட்பம், இதில் என்ன புதுசாக இருக்குது, விதையில்லா தொழில்நுட்பம் அந்த காலத்திலேருந்து இருக்குது சார். கிராஃப்டிங் இருக்குது, பட்டிங் இருக்குது, லேயரிங் இருக்குதுன்னு சொல்லலாம். இதெல்லாம் மேக்ரோ ப்ராபகேஷன் சொல்லுவோம். இதற்கு அதிக அளவில் இடம் தேவைப்படும். ஆனால் இந்த மினி குளோனல் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு சுருக்கமான ஒரு டெக்னாலஜி, ரொம்ப குறைவான இடத்துல. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன்னா, 1 சதுர மீட்டர் பரப்பளவில் 1 ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 5,000-6,000 நாற்றுகளை, தரமான நாற்றுகளை, வீரியமான நாற்றுகளை உற்பத்தி செய்ய இயலும். அப்போ நீங்கள் பாருங்கள், 100 சதுர மீட்டர் இருந்துன்னா கிட்டத்தட்ட 5-6 லட்சம் நாற்றுகளை, தரமான நாற்றுகளை உற்பத்தி செய்யலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்படின்னா இது வந்து பெரிய இடத்துல இந்த மாதிரி தரமான 5-6 லட்சம் நாற்று உற்பத்தி செய்யணும்னா நிறைய இடம் வேண்டியிருக்குமே. தேவைப்படுகின்ற இடம் வெறும் 100 சதுர மீட்டர் மட்டுமே. இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா, நாங்கள் என்ன இந்த மினி குளோனல் டெக்னாலஜி எந்தெந்த ரகங்களில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னாச்சுன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வனக்கல்லூரியிலிருந்து ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கிற தைலத்தில் 1 வெரைட்டி ரிலீஸ் பண்ணியிருக்கும், மேட்டுப்பாளையம் 1 வெரைட்டி, சவுக்கில் 2 வெரைட்டிகள் ரிலீஸ் பண்ணியிருக்கும், குளோனல் வெரைட்டிஸ், மேட்டுப்பாளையம் 1 மற்றும் மேட்டுப்பாளையம் 2. அதேபோல் மலைவேம்பு, சமீபத்தில் மிக ஃபேமஸாக இருக்கக்கூடிய இப்போ மலைவேம்பு ரகத்தில் மேட்டுப்பாளையம் 1 மற்றும் மேட்டுப்பாளையம் 2, இந்த 5 ரகங்களிலும் நாங்கள் இந்த நாற்றுகளை, மர நாற்றுகளை மினி குளோனல் டெக்னாலஜி மூலமாக உருவாக்குகின்றோம். இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு வேர் உண்டாக்கும் திறன் அதிகமாக இருக்கிறதோ, எந்த அளவுக்கு வளர்ச்சியானது யூனிஃபார்மாக இருக்கிறதோ, எந்த அளவுக்கு குறைந்த காலத்தில் தரமான நாற்றுகளை அதிக அளவில் உற்பத்தி செய்ய இயலுமோ, எந்த அளவுக்கு ஒரு சாதாரண விவசாயியால் கூட தன்னுடைய சொந்த நிலத்தில் இந்த நாற்றுகளை தரமாக உற்பத்தி செய்ய இயலுமோ, அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த மினி குளோனல் டெக்னாலஜி ஒரு சக்ஸஸான டெக்னாலஜி. முனைவோர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு.
தொழில் முனைவோர்களின் புதிய அல்லது நடந்து கொண்டிருக்கும் தொழிலுக்கு வழிகாட்டுதல் எல்லா வியாழக்கிழமையும் மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரை இலவசமாக அளிக்கப்படுகிறது. சென்னை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, திருச்சிராப்பள்ளி, கும்பகோணம் மற்றும் ஈரோடு ஆகிய இடங்களில் நடைபெறுகிறது. இதில் பங்கு பெற்று பயன்பெறுவீர். தொடர்புக்கு 044-222-52081 மற்றும் 222-52082. நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபட விருப்பமா? உங்கள் உற்பத்தி பொருட்களை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய ஆசையா? EDII தமிழ்நாடு விரிவான ஏற்றுமதி இறக்குமதி தொழிலுக்கான குறைந்த கட்டணத்தில் தமிழக அரசின் சான்றிதழுடன் பயிற்சி அளிக்கிறது. சந்தையின் தேவை, கொள்முதல், பதப்படுத்துதல், பேக்கிங், சட்டத்திட்டங்கள், வங்கி நடைமுறைகள், அந்நிய செலாவணியின் மாற்று விகிதங்கள், காப்பீடு, ஆவணங்கள், சுங்கவரி, அரசின் உதவி மற்றும் மானியங்கள் பற்றியும் தெளிவாக எடுத்து கூறப்படும். மேலும் விவரங்களுக்கு 8825416460, 8668102600 எண்களோடு தொடர்பு கொள்ளவும். இப்போ மினி குளோனல் டெக்னாலஜி மூலமா மரக்கன்றுகள் மட்டும்தான் உற்பத்தி செய்ய முடியுமா, இல்ல காய்கறி செடிகள், பலவகை மரங்கள் இதெல்லாம் உற்பத்தி பண்ண சாத்தியம் உண்டா சார்? இந்த மினி குளோனல் டெக்னாலஜி என்கிற இந்த கன்றக இனப்பெருக்க முறை மூலமாக வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையத்தில் பார்த்திங்கன்னா மரப்பயிர்கள், அதுவும் குறிப்பாக ஒரு 6 முக்கியமான மரப்பயிர்களில் தரமான நாற்றுகளை உற்பத்தி செய்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி பழவகை பயிர்களையோ செடிகள்லையோ மற்ற பயிர்களையோ தரமான நாற்றுகளை உற்பத்தி செய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது. ஒரு சில மாறுதல்களுடன் கொஞ்சம் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டால் தரமான நாற்றுகளை உற்பத்தி செய்ய வாய்ப்பு உள்ளது. இந்த நாங்கள் செஞ்சுருக்கிற மரப்பயிரில் பார்த்திங்கன்னா குறிப்பாக தைலத்தில் தைலம், சவுக்கு, இந்த மலைவேம்பு, சிசு மரம், பிறகு வெள்ளைக்கடம்பு மற்றும் சூபாபுல் ஆகிய 6 வகை மரங்களில் இந்த தரமான நாற்று உற்பத்தியை நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இதில் மெயின் முக்கியமான நன்மை இந்த கன்றக இனப்பெருக்க முறை, அதாவது மினி குளோனல் டெக்னாலஜியில் பார்த்திங்கன்னா மிக குறுகிய காலத்தில், மிக குறுகிய செலவில், அதிகமான லேபர் இல்லாமல் தரமான நாற்றுகளை உற்பத்தி செய்வது, அதுதான் இதில் உள்ள ஒரு மேஜர் நன்மை. அதுபோல் பார்த்திங்கன்னா விவசாயிகளே அவங்களுடைய தோட்டத்தில் ஒரு 200, 300, 500, 800 வரை சின்னஞ்சிறு குடில்கள் அமைத்து எந்த விதமான ஃபெசிலிட்டி, கரண்ட்டே தேவையில்லைங்க, மின்சாரம் தேவையில்லை, அது எதுவுமே இல்லாமல் ஒரு 25-35 நாட்களில் வேறுபிடிக்கக்கூடிய அளவுக்கு நாற்றுகளை உற்பத்தி செய்து கொள்ளலாம். மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா இந்த மினி குளோனல் டெக்னாலஜியில் வேறுபடிப்பதற்காக கிட்டத்தட்ட ஒரு 21-30 நாட்கள் ஒரு மிஸ்ட் சேம்பர் என்னக்கூடிய டெம்பரேச்சரும் ஹியூமிடிட்டி, அதாவது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, காற்றின் ஈரப்பதமும் வெப்பநிலையும் சரிசமமாக கொஞ்சம் அனுசரிக்கக்கூடிய அளவில் 32-35 டிகிரி வெப்பநிலையிலும் ஒரு 85-95 டிகிரி 95% ஹியூமிடிட்டி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 21-30 நாட்கள் வைக்கும்போது இந்த நாற்றுகள் அருமையாக வேறுபிடிக்கின்றன. வேர் பிடித்த பிறகு பார்த்திங்கன்னா அவற்றை கிரீன் ஹவுஸ் அல்லது ஷேடு ஹவுஸ்னு சொல்லப்படுகின்ற இடத்துக்கு மாற்றி வைக்கிறோம். அப்போ அங்கே ஒரு 15 நாட்கள் வைக்கிறோம். எதுக்குன்னா கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகணும். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அவற்றையே நாம் பாலித்தீன் பைகளில் நாற்றுகளை மாற்றி கிட்டத்தட்ட ஒரு 25-30 நாட்கள் வெளியில் வச்சுட்டு அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சரியாக 90-100 நாட்களுக்குள் இந்த மர நாற்றுகள், தரமான நாற்றுகள், உயர் விளைச்சல் தரக்கூடிய நாற்றுகள், நல்ல வேர் சக்தி, ரூட்டிங் சிஸ்டம் உள்ள நாற்றுகள், தரமான நாற்றுகள் வெளியில் ஃபீல்டு பிளான்டிங்கு ரெடி ஆகுது. அதாவது அதான் சொன்னேன், மிக குறுகிய காலம், ஒரு 3 மாதங்கள், அதிகபட்சம் போனால் 4 மாதங்கள். 4 மாதங்கள் என்பது மிக பெரிய இடைவெளி. 3 மாதங்கள் அளவிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மினி குளோனல் டெக்னாலஜி மூலமாக நாற்றுகளை பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோவில் காமிப்பாங்க, நாற்றுகளை பார்த்தீங்கன்னா ஒரே சீராக இருக்கும். அவற்றின் தண்டு பகுதியும் சரி, அதனுடைய வேர் ரூட்டிங் எஃபிஷியன்சியும் பார்த்தீங்கன்னா ஒரே சீராக இருக்கும். இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்றைக்கி தேசிய வேளாண் காடுகள் கொள்கை என்பது 2014 மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான அம்சம் அங்கே என்ன சொல்கிறாங்க, அந்த கொள்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா விவசாயிகளுக்கு தரமான கன்றுகளை, தரமான வீரிய நாற்று மர நாற்றுகளை உற்பத்தி செய்து கொடுக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு கொள்கை, அந்த அப்ஜெக்டிவ், ஒரு மேஜர் எய்ம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பற்றி, அந்த தேசிய வேளாண் காடுகள் கொள்கையில் அந்த ஒரு வேலையைத்தான் ஒரு சிறு பிள்ளை போல் இந்த மினி குளோனல் டெக்னாலஜி மூலமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கி இந்த எங்களால் மட்டும் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம்னா விவசாயிகள், அதுபோல் நர்சரி வச்சுருக்கிறவங்க, ஏற்கனவே மர நாற்றங்கால் வைத்திருப்பவர்கள்,
என்ஜிஓஸ், அரசு சாரா நிறுவனங்கள், செல்ஃப் ஹெல்ப் குரூப், மகளிர் சுய உதவிக்குழுக்கள், இது போல் இவை தவிர மரம் சார்ந்த தொழிற்சாலைகளில் இருக்கக்கூடிய, நர்சரியில் இருக்கக்கூடிய, வேலை பார்க்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் அல்லது லேபரர்ஸ் இவங்க எல்லாரையும் இங்கே வனக்கல்லூரிக்கு தெரிவித்து அவர்களுக்கு இந்த தொழில்நுட்பத்தை பற்றி ஆ முதல் இக்கண்ணா அவரை கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறோம். அவர்களே ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங், ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கிற முறையில் அவர்களே இந்த எல்லா பயிற்சியும் செய்து அதில் எவ்வளவு சக்ஸஸ் வருகிறது என்பதை பார்த்து அதை அவர்கள் தங்களுடைய நிறுவனங்களிலோ அல்லது இந்த மர நாற்றங்கால் வைத்திருப்பவர்கள் அந்த நர்சரியிலேயோ வெற்றிகரமாக செய்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 60 to 70 lakh நாற்றுகளை இந்த மினி குளோனல் டெக்னாலஜி மூலமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பெருக்குவதற்குரிய வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் என்பதை சொல்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். முனைவோர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. தொழில் முனைவோர்களின் புதிய அல்லது நடந்து கொண்டிருக்கும் தொழிலுக்கு வழிகாட்டுதல் எல்லா வியாழக்கிழமையும் மாலை 3 to 5 வரை இலவசமாக அளிக்கப்படுகிறது. சென்னை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, திருச்சிராப்பள்ளி, கும்பகோணம் மற்றும் ஈரோடு ஆகிய இடங்களில் நடைபெறுகிறது. இதில் பங்கு பெற்று பயன்பெறுவீர். தொடர்புக்கு 044-222-5208-1 மற்றும் 222-5208-2. நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபட விருப்பமா? உங்கள் உற்பத்தி பொருட்களை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய ஆசையா? EDII தமிழ்நாடு விரிவான ஏற்றுமதி இறக்குமதி தொழிலுக்கான குறைந்த கட்டணத்தில் தமிழக அரசின் சான்றிதழுடன் பயிற்சி அளிக்கிறது. சந்தையின் தேவை, கொள்முதல், பதப்படுத்துதல், பேக்கிங், சட்ட திட்டங்கள், வங்கி நடைமுறைகள், அந்நிய செலாவணியின் மாற்று விகிதங்கள், காப்பீடு, ஆவணங்கள், சுங்கவரி, அரசின் உதவி மற்றும் மானியங்கள் பற்றியும் தெளிவாக எடுத்து கூறப்படும். மேலும் விவரங்களுக்கு 8825416460 8668102600 எங்களோடு தொடர்பு கொள்ளவும். இப்போ நர்சரிங்கிறது வந்து தொழில் ரீதியாக அதிகமாக வளர்ச்சியை பார்த்துட்டு இருக்கு. இப்படி இருக்கிற டைமில் மினி குளோனல் டெக்னாலஜி தொழிலில் வர நினைக்கிற இளைஞர்களுக்கு எந்த மாதிரியான வசதிகள் தேவை? நர்சரி அல்லது மர நாற்றங்கால் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரோட்டில் எங்கே போனாலும் நிறைய நீங்கள் பார்க்கலாம். பிரபலமான ஒன்று. இன்றைக்கி பொதுமக்கள் மத்தியிலையும் இந்த மர நாற்றுகளை அல்லது பூச்செடிகளை வாங்கி வளர்ப்பது என்பது ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்காகவோ ஒரு முக்கியமான அம்சமாகவோ வந்துக்கிட்டு இருக்கு. சரி, ஆனால் இந்த நர்சரி வைத்திருப்பவர்களோ அல்லது புதிதாக தொழில் முனைவோர், புதிதாக இளைஞர்கள் தொழில் முனைவோரோ இந்த பர்டிகுலர் டெக்னாலஜி, மினி குளோனல் டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு யூனிட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்னா என்ன வேணும்னு கேட்டிருக்கிறீங்க. இதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா லேண்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 10 cents லேண்டு வேணும். இதில் என்னென்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று தாய்ப்படுக்கை, அதாவது மதர் கார்டன், மதர் குளோனல் கார்டன் சொல்லுவோம். இந்த மதர் குளோனல் கார்டன் வருஷம் ஒரு 5 வரை நான் தரமான மதர் பிளான்ஸை வந்து நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணி நிறுவி வைக்கலாம். அதே போல் அதற்கு பக்கத்துலேயே அருகாமையிலேயே ஒரு மிஸ்ட் சேம்பர், மிஸ்ட் சேம்பர் நான் சொன்னோன்னே ரொம்ப பயங்கர அதிநவீன மிஸ்ட் சேம்பர்லாம் இல்லை, ஒரு உங்களுடைய வெப்பத்தையும் உங்களுடைய ஈரப்பதத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்ட் சேம்பர். அதே போல் உங்களுக்கு இரிகேஷன் மேலேருந்து டவர் மூலமாக கொடுக்கக்கூடிய சாதாரண ஒரு மிஸ்ட் சேம்பர். இவை தவிர இது ரெண்டு. மூன்றாவது முக்கியமானது வந்து உங்களுக்கு ஒரு கிரீன் ஹவுஸ் அல்லது ஒரு ஷேட் ஹவுஸ், 50% மட்டுமே சூரிய ஒளியை உள்ளே கிரகிக்கக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு ஷேட் ஹவுஸ். இவை தவிர கொஞ்சம் லேண்டு வெளியில் ஒரு 2-3 cents லேண்டு வேணும். இதை தவிர முக்கியமான ஒன்று நல்ல தரமான இல்லை, ஒரு நல்ல நீர் ஆதாரம் வேண்டியிருக்கிறது. இந்த இவை அனைத்தும் இருந்தால் மிக எளிதாக இந்த மினி குளோனல் டெக்னாலஜி மூலமாக தரமான மர நாற்றுகளை உற்பத்தி செய்ய யாராலும் இயலும். ஒரே ஒன்று, நம்ம கல்லூரியில் வந்து ஒரு சின்ன அளவுக்கு பயிற்சி, ஒரு 2 அல்லது 3 பயிற்சி எடுத்துகிட்டு அவங்களே அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டாங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பான முறையில் இதில் சக்ஸஸ் ஆகலாம். நீங்கள் கேட்கலாம் இதுக்கு எவ்வளவு செலவாகும், உத்தேசமாக எவ்வளோ செலவாகும் அப்படின்னாச்சுன்னா, நான் சொன்ன இந்த மதர் குளோனல் கார்டன், மிஸ் சேம்பரு, பின்ன க்ரீன் ஹவுஸு மற்றும் இடங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக மிக அதிகபட்சமாக நான் சொல்வது ஒரு 10 lakh rupees. ஆனால் இதன் மூலமாக வருடத்திற்கு குறைந்தது 2 lakh நாற்றுகள், நான் சொல்கிறது மிக குறைவாக சொல்கிறேன், மிக குறைந்தது வருடத்துக்கு 2 lakh நாற்றுகள் உற்பத்தி செய்ய இயலும். ஒரு நாட்டுடைய விலை 5 rupees என்று வைத்தால் கூட ஒரே வருடத்தில் உங்களுடைய வருமானம், நீங்கள் போடக்கூடிய முதலீடு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள்
அதிக பிரகாசமாக இருக்கின்றன. ஒன்றே ஒன்று, நல்ல தரமான ரகங்களை தேர்வு செய்து, அதான் வனக்கல்லூரி போல் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் போல் ரிலீஸ் பண்ணியிருக்கிற ரகங்களை மட்டும் தேர்வு செய்து அவற்றை சரியான முறையில் பராமரித்து தரமான நாற்றுகளை கரெக்டாக கிரேடிங் பண்ணி விவசாயிகளுக்கு கொடுத்து வரும் பட்சத்தில் இந்த மினி குளோனல் டெக்னாலஜி என்பது புதிதாக தொழில் முனைவோர் மட்டுமல்லாது நர்சரி ஏற்கனவே வைத்து வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் அனைவருக்கும் ஒரு வரப்பிரசாதம் என்று நான் சொல்வேன். பொதுவாக நாற்று உற்பத்தி செய்கிறதுல வந்து எங்களுக்கு ரெண்டு வகை தெரியும் சார். ஒன்று வந்து விதைகள் மூலியமாக கொண்டு வர்றது, இன்னொன்று ஒட்டு முறையாக கொண்டு வர்றது. இது இல்லாமல் மினி குளோனல் டெக்னாலஜியில் வந்து எந்த அளவுக்கு தொழில் ரீதியாக வந்து சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? மரங்களை பொறுத்தவரை விதை மூலம் நாற்று உற்பத்தி அப்படிங்கிறது தான் ஸ்டாண்டர்ட். ஆனால் இந்த விதை மூலம் நாற்று உற்பத்தி அதில் இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பெரும்பாலான மரங்கள் அயல் மகரந்த சேர்க்கை கொண்டவை. அயல் மகரந்த சேர்க்கைன்னா கிராஸ் பாலினேஷன். இந்த மகரந்தம் வந்து எந்த மரம் எந்த பூலேருந்து வருது, எந்த மரத்துலேருந்து வருதுங்கிறது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது கண்ட்ரோல் கிடையாது, ஓப்பன் பாலினேஷன் சொல்லுவோம் அயல் மகரந்த சேர்க்கை. இப்படி இந்த அயல் மகரந்த சேர்க்கை மூலமாக நடக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தரமான விதைகளும் கிடைக்கும், தரம் இல்லாத விதைகளும் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அதனால் விதைகளை நீங்கள் சேகரிக்கும் பொழுது அதன் மூலமாக நாற்றுகளை உற்பத்தி பண்ணும்போது அவை தரமான விதைகளா, அது எந்த எந்த மகரந்த எங்கேருந்து வந்திருக்கு, நல்ல மரத்துலேருந்து வந்திருக்கா அப்படிங்கிறத அறிய இயலாது. அதனால தான் பார்த்திங்கன்னா விதை மூலம் நாற்றுகளை உற்பத்தி செய்யும்போது உங்களுக்கு நிறைய வேரியேஷன் வேறுபாடுகள் காணப்படும். இது மரத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம 18 மாதங்கள்லேயே மரத்தை வெட்டுறோம், அது ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட ஒரு ஹை வேல்யூ ட்ரீ லைக் தேக்கோ சந்தனமோ செஞ்சந்தனமோ ஒரு 30-40 வருடங்கள் கழித்து வெட்டப்பட போகின்ற ஒரு மரத்தை நம்ம நடும்போது விதை மூலம் நாற்றுகளை உற்பத்தி செய்து அவற்றை நடும்போது 40 வருடங்களுக்கும் அந்த வேறுபாடு இருக்கும். அந்த 40 வருடங்களுக்கு யூனிட் ஏரியா அல்லது ஏக்கர் அளவில் பார்த்திங்கன்னா நிறைய வேறுபாடுகள் வரும்போது அது தரக்கூடிய ஒரு ஈல்டு பொட்டன்ஷியல் குறையுது. இது வந்து விதை மூலமாக நாற்றுகளை உற்பத்தி செய்யும் போது வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. இதை தவிர்க்க தான் இப்போ விதையில்லா தொழில்நுட்பம், விதையில்லா இனப்பெருக்க முறையானது கண்டுபிடிக்கப்பட்டது. நீங்கள் சொல்கிறது மெயினாக பார்த்திங்கன்னா மேக்ரோ குளோனல் ப்ராபிகேஷன் சொல்லுவோம், பட்டிங், லேயரிங், கிராஃப்டிங், இது மூணும் சர்வசாதாரணமாக மரநாற்றுகளில் விதையில்லாமல் விதையில்லா தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாற்றுகள் உற்பத்தி செய்வது உண்மைதான். ஆனால் இதுக்கும் இந்த மினி குளோனல் டெக்னாலஜிக்கும் என்ன முக்கியமான வேறுபாடு அப்படின்னு அல்லது மினி குளோனல் டெக்னாலஜியோட நன்மைகள் என்னன்னு பார்த்திங்கன்னா குறைந்த அளவு இடம்தான் தேவை. அதே போல் விவசாயி தன்னுடைய தனக்கு தேவையான நாற்றுகளை தானே பெருக்கிக் கொள்ளலாம். ரெண்டு, பணத்தை பொறுத்தவரை ரொம்ப சேமிக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் இது. அதிக பணம் செலவழிக்க வேண்டிய தொழில்நுட்பம் கிடையாது. அதே போல் யூனிஃபார்மிட்டி இந்த நாற்றுகள், இந்த நாற்றுகளில் வேறுபாடுகள் என்பது கிட்டத்தட்ட வெறுமனே ஒரு 2-5% மட்டுமே இருக்கும். அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா ஒரு தரமான நாற்று உற்பத்திக்கு குறைவான செலவில் மிக குறைந்த நேரத்தில் எளிதாக விவசாய அவர்களாகவே இந்த நாற்றுகளை தரமான நாற்றுகளை உற்பத்தி செய்வதற்கு இந்த மினி குளோனல் டெக்னாலஜி யூஸ் ஆகுது. இந்த விதத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மினி குளோனல் டெக்னாலஜியும் சரி, நீங்கள் சொன்ன லேயரிங்கோ பட்டிங்கோ கிராஃப்டிங்குமோ உள்ள வேறுபாடுகள், இதன் மூலமாக அதிக அளவு நாற்றுகளை மிக குறைந்த பீரியடில் வருடம் முழுவதும் நீங்கள் வந்து உற்பத்தி செய்யலாம். அது ஒரு அட்வான்டேஜ் இந்த மினி குளோனல் டெக்னாலஜியில். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த நாற்றுகளை கொண்டு போய் நீங்கள் நிலத்தில் நடும் பொழுது இந்த ரூட்டிங் எஃபிஷியன்சிங்கிறது இந்த மினி குளோனல் டெக்னாலஜியில் மிக அதிகம், யூனிஃபார்மாக இருக்கும். அப்படிங்கிற போது எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதாவது மரநாற்றுகளை கொண்டு நிலத்தில் நட்ட பிறகு மோரார்லஸ் ஒரு 90% நாற்றுகள் பார்த்திங்கன்னா தரமாக அதே மாதிரி நல்ல முறையில் ஒரே மாதிரியாக வளரக்கூடிய தன்மை உடையது. இவை மட்டுமல்லாது தரமான தாய் மரங்களை தேர்வு செய்து அவற்றிலிருந்து இந்த மினி குளோனல் டெக்னாலஜி ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன பார்த்திங்கன்னா தாயைப் போலவே பிள்ளை அப்படிங்கிறத போல 100% அந்த தாய் மரத்தைப் போலவே இந்த நாற்றுகளும் அதிலிருந்து அவை மரங்களாக நடப்படும் போது அந்த மரங்களும் 100% தாய் மரங்களைப் போலவே இருப்பதால் விவசாயிக்கு அதிக அளவில் மகசூல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இது ஒரு அட்வான்டேஜ் இந்த தொழில்நுட்பத்தால். என்ன நேர்களே, நிமிர்ந்தங்கள் நிகழ்ச்சி மூலியமாக மினி குளோனல் டெக்னாலஜியை பற்றின விரிவான விளக்கத்தை வந்து சொல்லியிருக்காரு. இது மூலியமா புதுசா தொழில் முனைவோர்களுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுங்கிறதுல கொஞ்சம் கூட டவுட் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான தகவல்களை நம்மளுக்கு இந்த நிகழ்ச்சியில பகிர்ந்ததுக்காக ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்களுக்கு இயக்குனர் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம், பார்த்தசாரதி கோயில் தெரு, சிட்கோ தொழில்பேட்டை, இக்காட்டு தாங்கல், சென்னை 632. தொடர்புக்கு 8668100338, 8668100081, 0444222521,
0444222852